This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். தம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், மனதுருக்கமுள்ள ஒரு தேவன், உங்களுக்காக மனதுருகுகிறார். இந்த ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற மக்களை விடுதலை ஆக்கும்படி இயேசு சிலுவிலே தன்னை பலியாய் கொடுத்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். இயேசு பிசாசை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். அதனால இயேசு கிறிஸ்துன்ற பெயரை சொன்னாலே பிசாசு நடுங்கும், பிசாசு பயப்படுவான். உன்னுடைய உள்ளத்தில் இயேசு இருந்தாதான் அந்த நாமத்தை சொல்லும்போது பயப்படுவான். இன்றைக்கு அந்த இயேசு சொல்லுகிறார், என் மகளே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேற்றரவாளன் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக சுற்றி திரிந்தார். அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். ஒருவேளை அசத்தாவிகளை குறித்து பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமைகள் யாவற்றையும் சிலுவையிலே ஜெயித்தார். இப்பொழுதும் நமது அன்பு சகோதரர் மோகன் சீலாஸ்ட்ரஸ் அவர்கள் அசுத்த ஆவியினால் வரும் பயத்தை மேற்கொள்வது எப்படி என்பதை குறித்து தெய்வ செய்தி அளித்து உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவன் நிச்சயம் உங்கள் பயத்தை மாற்றுவார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்றைக்கு இந்த உலகத்தை பாருங்கள், பயமில்லாத மனிதர்களை காண்பது அரிதாயிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் அவளை வாட்டி வதைக்கிறது. சிலருக்குள்ளே இந்த வியாதி வந்துவிட்டதே, நான் மரித்து விடுவேனோ, இந்த வியாதி சுகமாகுமோ சுகமாகாதோ என்கிற பயம். சிலருக்குள்ள இந்த கடன் பிரச்சனை என்றைக்கு நீங்கும், கடன்காரங்க வந்துடுவாங்களோன்னு பயந்து பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சிலருக்குள்ள எதிர்காலத்தை குறித்த பயம், இந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு பிஸ்னஸ் அமையுமா, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற பயம். சிலருக்கு தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயமோடை வாட்டி வதைக்கிறது. சிலருக்குள்ளே மரண பயம், நான் மறித்து விடுவேனோ, திடீர்னு செத்து விடுவேனோ அப்படின்னா என் குடும்பத்தின் நிலைமை என்ன, மரணத்தை குறித்த பயம். சிலருக்குள்ளே அசுத்த ஆவிகளை குறித்த பயம், யாரோ பில்லு சொல்லி வச்சுட்டாங்க, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, இதிலிருந்து எப்படி நான் விடுதலை பெறுவது என்கிற பயம். சிலருக்கு ஒரு காரணமே இருக்காது, பயம் பயம் பயம், ஏதோ ஒரு பயம் உடைய உள்ளத்தை வாட்டி வதைக்கலாம். இதே மாதிரி இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஏதோ ஒரு பயம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மகளே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் மகனே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நீ பயப்படாத, நீ கலங்காத என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயம், அந்த பயம் அதிகமாகும் போது ஒரு கலக்கம் உள்ளத்துக்குள்ள, ஒரு கலக்கம், அப்படியே அதை நினைச்சிட்டாலே ஒரு கலக்கம். அந்த மாதிரி ஒரு பயத்திலும் கலக்கத்திலும் நிம்மதியில்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் அந்த பயம் கலக்கத்தை இந்த விடுதலை கொடுக்க விரும்புகிறார். நாம் பயத்தோடு வாழுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. பயமில்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் Luke 2:10 நீங்கள் பைபிளில் வாசித்தால், இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்த உடன் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி என்ன தெரியுமா?
தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாதிருங்கள், உங்களுக்காக கடவுள் மனிதனாய் இரட்சகராய் அவதரித்திருக்கிறார். அதனால் பயப்படாதுங்கள். உங்களுடைய பாவத்துக்கு ஒரு முடிவு, உங்களுடைய சாபத்துக்கு ஒரு முடிவு, உங்களுடைய மரண பயத்திற்கு ஒரு முடிவு, உங்களுடைய வேதனைகளுக்கெல்லாம் முடிவை உண்டாக்க கடவுள் மனிதனாய் அவதரித்திருக்கிறார் என்ற செய்தி உலகத்திற்கு சொல்லப்பட்டது. அவர் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்து நிறைய பேரை குணமாக்கினார், அற்புதம் செய்தார். ஒரு நாள் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட இரத்தம் வடிய வடிய இரத்தம் செந்தி மறித்தார், அவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள். இப்போ ஜனங்கள்லாம் கலங்கி, நாங்கள் இயேசு இருந்தால் நமக்கு எவ்வளோ நன்மை செய்தால், அவரை சிலுவையில் அறிந்து கொண்டு விட்டார்கள், அடக்கம் பண்ணி விட்டார்கள், இனி என்ன செய்வதென்று இயேசுவோடு கூட இந்த சீஷர்கள் கலங்கினார்கள், அவரை நேசித்த மக்கள் எல்லாம் கலங்கினாங்க. ஆனால் மார்க்கு 16:6 தேவதூதன் ஒருவன் இறங்கி வந்தான். அவன் வந்து சொன்னான், 3வது நாளில் இயேசு உயிர்த்தெழுந்த உடன் உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து விட்டார். சாத்தானை ஜெயித்து உயிர்த்தெழுந்து விட்டார். உலகத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து விட்டார். அதனால பயப்படாதிருங்கள். இதுதான் உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட செய்தி. அப்போ ஆண்டவர் நம்மோடு சொல்ல விரும்புகிற செய்தி, நீ பயப்படாத, மகளை பயப்படாத, மகனை பயப்படாதே, என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். அப்போ நம்ம பயப்படக்கூடாது என்று இவ்வளவு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கும் போது ஏன் நமக்கு பயம் வருகிறது? இந்த பயத்துக்கு என்ன காரணம்? அதிலிருந்து பூரணமான விடுதலை பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? 1 Samuel 16:14 வேதத்தில் வாசிக்கும் போது, ஒரு அசுத்த ஆவி, ஒரு பொல்லாத ஆவி கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள் பயத்தை கொண்டு வந்து கலங்க பண்ணும். பயம், மரண பயம், காரணமில்லாத பயம், ராத்திரி தூங்க முடியல பயம், விதவிதமாய் பிசாசு பயத்தை உண்டாக்க பல காரியங்களை செய்கிறதை பார்க்கிற இந்த உலகத்தில் கிரியேச்சுகிற அசுத்த ஆவிகள், பில்லி சொன்னிகள், மந்திரவாதங்கள் என்று இருக்கிறது. பொறாமை கொண்ட மனிதர்களை சுற்றிலும் இருக்கிறாங்க. எந்த மனிதர்கள் பொறாமைனால் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. அதனால் ஏதாவது மந்திரவாதம் செய்வது, பில்லி சுனை செய்வது, பயப்படுத்துவது, பயப்படுத்துகிற ஆவிகள் நம்மை சுற்றிலும் கிரியை செய்கிறது. அதுதான் நிறைய பேருக்குள்ள மரண பயத்தை கொண்டு வருகிறது. தூங்க முடியாது, தூங்க முடியாதபடி பயம் எப்பொழுதும் கொண்டு வருகிறது. விதோதமாக அது பயப்படுத்துகிற ஆவிகள் கிரியை செய்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி கிரியை செய்யலாம். கனடா தேசத்துக்கு டொரண்டோ பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஜபம் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு ஆவியான ஒரு காரியத்தை தெளிவாய் எனக்கு காண்பித்தான். ஒரு சகோதரி, அவனுடைய 2 கண்களுக்கு முன்பாக சர்ப்பம், பாம்பு படமெடுத்து நிற்பதை போல தெரிகிறார். கண்ணை மூடினாலும் தெரியுது, திறந்தாலும் தெரியுது. எப்படி வாழ முடியும் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வேதனையோடு ஒரு மகள் வந்திருக்கிறாள், அந்த ஆவியை என்னை கடிந்து கொள், இயேசுவின் நாமத்தில் சர்ப்பத்தின் ஆவியை விலகு என்று கட்டளையிட்ட உடனே அந்த ஆவி விலகினாரு. அந்த சகோதரி மேடையில் வந்து சொன்னாங்க, இதை வெளியில சொல்லக்கூட எனக்கு பயம், யார் இதை நம்புவாங்க, என்ன கண்ணு முன்னால் எப்படி பாம்பு தெரியுதுன்னு சொல்றேன்னு. நான் கஷ்டப்பட்டேன், ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு இயேசு எனக்கு விடுதலை கொடுத்துட்டார், என்னை விட்டு விலகி விட்டது. அது ஒரு சர்ப்பத்தின் ஆவி, பாம்பின் ஆவி, பயப்படுத்துகிற ஒரு ஆவி. ஒரு சமயம் நான் மாத்தாண்டத்தில் தங்கியிருந்த ஊழியத்திற்காக எங்களுடைய ட்ரஸ்டி ஒருத்தர் வீட்டில் நான் என் மனைவி தங்கியிருந்தோம். கூட்டத்துக்கு வெளியில் புறப்பட்டோம். மாலை நேரம் புறப்படுகிற நேரம் காரில் ஒரு நிறை மாத கர்ப்பிணியை கொண்டு வந்தார்கள். நிறை மாத கர்ப்பிணி காருக்குள்ளே இருக்கிறாங்க. பிரதர் ஜெபிக்கணும், ஒரு போராட்டம் என்று நான் காருக்கு பக்கத்தில் நடந்து போகிற அந்த ஆவி சத்தமிடுகிறது, என் பக்கத்தில் வராத, இந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை நான் கொன்று விடுவேன் என்று அந்த ஆவி பேசுது. பயப்படுத்துகிறது அப்படி அந்த மகள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. கர்ப்பத்தில் குழந்தை செத்துருமோ நீ பயப்படுத்துற மாதிரி அந்த ஆவி பேசுது, என்கிட்ட பேசுது, நீ பக்கத்தில் வராத, இந்த குழந்தை கொன்று விடுவேன் என்று. நான் சொன்ன இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை இடுகிறேன், இந்த மகள் இயேசுவுக்கு சொந்தம், அந்த கற்பத்தின் கனி இயேசுவுக்கு சொந்தம், அது ஆண்டவரால் உண்டான ஆசீர்வாதம், தொடர்ந்து அதிகாரம் இல்லை பிசாசை, போ இயேசுவின் நாமத்தில். அவ்வளவுதான், போய்விட்டார். சும்மா பயமுறுத்துவா, நம்மளை பயப்படுத்துறது தான் அவன் கில்லாடி. அவனால் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கூட இருந்தால் எந்த மந்திரவாதங்களும், 1000 மந்திரவாதி ஒன்று சேர்ந்து மந்திரவாதம் பண்ணினாலும் இயேசு உங்களுக்குள்ள இருந்தவங்களை அசைக்க முடியாது.
அதனால இயேசுவுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அவருக்கு உடைய வாழ்க்கையில் இடம் கொடுங்க. பிசாஸ் என்று கொண்டு வருகிற பயம் விலகி போகும். அதுக்கு தான் இயேசு வந்தார். யாரையும் மதமாற்ற வரவில்லை, யாரையும் அடிமைப்படுத்த வரவில்லை. இனி வந்து மாசம் மாசம் வந்து எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு அதை செஞ்சாதான் அப்படின்னு அடிமைப்படுத்த இயேசு வரவில்லை. நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள், நான் உனக்கு தகப்பனாயிருந்து உன்னை பாதுகாத்து நடத்துவேன். அதுக்கு தான் இயேசு வந்தார். நம்முடைய தகப்பனாய், சிநேகிதனாய், தாயாய், நமக்கு எல்லாமாய் இருந்த நம்மை நடத்துகிற பயத்தை முற்றிலும் மாற்றி விடுவார். இயேசு கூட இருந்த பாருங்களேன், பயப்படுகிற சூழ்நிலை இருக்கும், உள்ளத்தில் பயம் இருக்காது. எப்பவும் நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க இருப்பீங்க. நம்ம பயப்படுத்துகிற மாதிரி பிசுவாச பல காரியத்தை செஞ்சாலும் உள்ளத்துக்குள்ள பயம் வராது. இயேசு சொல்வார், பயப்படாத, நான் இருக்க உனக்கு, உன் பக்கத்தில் இருக்கிற, உன் கூட இருக்கிற. பயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, சொல்லுவாங்க, ஒன்றை ஒன்றும் பண்ண முடியாது, நீ பயப்படாத, நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். நீங்கள் அதை உணர முடியும். இட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல்மைட்டி காட். ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான அனுபவம், இந்த இயேசுவை சொந்தமாக்கி கொள்ளுங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய இருதய கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க இயேசு சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். பயத்திலே கொடூரமானது மரண பயம்தான். எபிரேயர் 2:14-15 வாசிக்கும் போது, இந்த ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கும்படி இயேசு சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். இயேசு பிசாசை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். அதனால் இயேசு கிறிஸ்துன்ற பேரை சொன்னாலே பிசாசு நடுங்கும், பிசாசு பயப்படுவான். உன்னுடைய உள்ளத்தில் இயேசு இருந்தாதான் அந்த நாமத்தை சொல்லும்போது பயப்படுவான். இன்றைக்கு அந்த இயேசு சொல்லுகிறார், என் மகளே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் மகனே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தைரியமாக இருக்கீங்களா? சுகமாக இருக்கீங்களா? சூழ்நிலை பார்த்து பயந்துட்டீங்களா? பயப்படாதங்க. சாத்தான் நமக்குள்ளே பயத்தை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கிறான். ஒரு செய்தியின் மூலமாய், சில மனிதர்கள் மூலமாய், சில தவறான செய்திகள் நமக்கு சொல்லப்படுவதன் மூலமாய் சாத்தான் நம்மை பயப்படுத்துவதற்கு என்ன உண்டு அதை எல்லாம் செய்வான். அந்த ஆண்டவர் பாருங்க, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ அந்த பொருளாத பயத்தை கொண்டு ஒரு ஆவியை எதிர்த்து ஜெபிக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான். ராத்திரிலாம் தூங்க முடியல, படப்படப்பாக வருது, தூங்க முடியாதபடி பொல்லாத காட்சிகள்லாம் வருது, அப்படிலாம் கலங்குறீங்களா? விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா போதும், இன்றைக்கு நீங்கள் ஜெயம் பெறுவீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த பயத்தை கொண்டு ஒரு ஆவி விலகட்டும், ஆண்டவர் ஜெயம் கொடுத்து நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஒவ்வொரு நாளும் கருத்தாக ஜெபிக்கிறாங்க, உம்முடைய வசனத்தை கேட்டு ஜெபிக்கிறாங்க, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க, உம்முடைய வசனத்தை விசுவாசத்தை ஜெபிக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படி இன்றைக்கு நீர் அற்புதம் செய்ய ஆண்டவரே. விசேஷமா இந்த பொருளாத பிசாசு கொண்டு வருகிற பயம், ஆண்டவரே, பயப்படுத்துகிற சொப்பனங்கள், பயப்படுத்துகிற காட்சிகள், சூழ்நிலைகளை குறித்த பயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும். பயத்தை கொண்டு வருகிற பொருளாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் துரத்துகிறேன். பயத்தை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். பொருளாத அந்த அசுத்த ஆவிகள் விலகட்டும். இந்த நிமிஷத்தில் இந்த ஆவியானவர் அவளை ஆட்கொள்ளும், பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பி ஆட்கொள்ளும், ஆவியானவர்களை பலப்படுத்தி நடத்தும். இனி ஒரு நாளும் பயப்படாதபடி காத்துக்கொள்ளும். தூக்கத்தை கெடுக்கிற அந்த ஆவிகள் அழியட்டும். பயத்தினால் இவருடைய சரீரத்தில் நோய்களை கொண்டு வருகிற சாத்தானுடைய கிரியைகள் அழியட்டும். இவருடைய ஆசீர்வாதத்தை முடக்க நினைக்கிற ஆவிகள் அழியட்டும். அவைகள் விலகி போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று முதல் நல்ல மாற்றத்தை இந்த பிள்ளைகள் காணட்டும். விலகாதவருடைய பிரசன்னம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜபத்தை கேட்டார், ஜெயம் கொடுத்து விட்டார். நீங்கள் தன வேத வாசித்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. இந்த பிசாஸ் உங்கள் பக்கமே வரமாட்டான். பயத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வர ஆவியான ஒரு இடம் கொடுக்க மாட்டார். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிங்க.
சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும். நீங்க ஜெயம் பெற்றவளா இருப்பீங்க. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.